இங்க வரங்க எப்படி விட்டுறாங்களே வரோங்க. ஆய் பாகுபலி ஊதிட்டாங்க சங்க. அந்த சீனா கூட ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. நல்லவையா தான் அழகா இருக்கும். அது இங்க இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கே ஏறிட்டு இருக்காங்க. கொழும்பெல்லாம் வணக்கம் எஸ்பிஎஃப். நான் உங்கள் செந்தூரன். நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா இலங்கையில் கொழும்புக்கு போக போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரெயினில் போக போகிறோம். முதல் முறையாக பார்த்திங்கன்னா கொழும்புல ரெயினில் வந்து பகலில் தான் நான் போக போகிறேன். அதனால் இந்த ரயில்வே பாதையெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ரயில்வே அமைப்பெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரயில்வே பயணம் எப்படி இருக்க போதுன்னு உண்மையாக எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் இது பகலில் போகிற பயணம். இப்படி இடங்கள்லாம் உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். அதோட சேனலுக்கு நீங்கள் எதாவது முதல் தர வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்னு அமைச்சிருங்க. வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் போட்டிருக்கு பசுமையான புகையிறது நிலையம்னு சொல்லி பசுமையாக தான் இருக்கும். ஏங்கால டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்லாம் கொடுக்க வச்சுட்டாங்க. அதே பார்ப்போம். ட்ரெயின் வந்து நிற்கிறோம். அதனால் நாங்கள் வந்து செகண்ட் கிளாஸ்லாம் டிக்கெட் எடுக்கணும். பார்ப்போம் டிக்கெட் கவுண்டர் ஒன்று ஓப்பன் ஆகலை சரியாக. ட்ரெயின் பார்த்திங்கன்னு சொன்னால் 7 மணிக்காம். ஆனால் வந்து 6:30 தான் டிக்கெட் கொடுப்பாங்க. நாங்கள் இருக்கிறாலாம் உள்ளே போகணும். பார்ப்போம் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னு சொன்னால் 2:30. ஸோ 6:30 ரெண்டு இடத்துல மாறி தான் போகணும். இப்போ நாங்கள் செகண்ட் கிளாஸில் போகிறோம். பாப்பா டிக்கெட் கொடுக்குற ஆளா காணல. வந்தவன் எடுத்துட்டு போவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட்டுன்னா 950 ரூபா போட்டிருக்கு. இங்கே பாருங்க 950 ரூபா போட்டிருக்கு செகண்ட் கிளாஸ். போய் பார்ப்போம் தொங்கிட்டு போவோம். அதோட இப்போ நிறைய ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. விடிய விடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அழகாக இருக்குது. சூரிய வெளிச்சம் படப்பட என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்துட்டோம். ட்ரெயினை ஒரு ட்ராக் தள்ளி நிப்பாட்டியிருக்காங்க பாதுகாப்பு செய்தி. போய் பார்ப்போம் எந்த பக்கத்தில் போகிறேன்னு ஒன்றும் அவலங்க இல்லை. என்னென்னு சொன்னால் இந்த இதில் தான் வந்து கல்லோயா போய் கல்லோயாவிலேருந்து பிறகு மாறணுமா. ஸோ அந்த இது தான் இது. செகண்ட் கிளாஸுக்கு டிக்கெட் எடுத்தால் செகண்ட் கிளாஸே காணல. இங்கே வாங்க தேர்ட் கிளாஸ் தான் இருக்குது. இப்போ இப்படி படத்தில் வர மாதிரி காலால் உதஞ்சி தான் கதவை தொடங்கணும். இங்கே வாங்க இடையில் ஒரு பாலம் போடணும் அரசாங்கத்தில் சொல்லி. கதவும் தூர படத்தில் என்னென்ன நாங்கள் இப்போ இந்த அப்படியே தேர்ட் கிளாஸை பார்த்துருக்கோம். கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இதெல்லாம் இன்னும் எம்டியாக கிடக்கு. இந்த அவசர போக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் அடித்து போட்டு விட்டுருக்காங்க. இது அந்த டிடிஆர் ரூமுக்கு வந்துட்டாங்க கடைசியாக. டிடிஆராக டிடிவாசனா இது ஒன்று. இங்கே பாருங்க வெளியே ஜன்னலில் ஒரு காற்று கதவை கொஞ்சம் சாத்து என்ன முட்டை கொடுத்து கொண்டிருக்காங்க. அச்சியோ சரி நாங்கள் இனி போவோம். அந்த வீடியோ எடுக்க வேணாமா. இவங்க என்னடாப்பா நம்மளே தான் வீடியோ எடுக்கணும்ன்றாங்க. எல்லா காரணம் கண்டா பல்லழிச்சு கொண்டு இருப்பாங்க. அதுவும் அங்கே தான் திருவண்ணாமலை என்ற பெயர் பலகை பொறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் தொகை அதிகமாக மறைத்து கொண்டிருக்கிறது. என்னங்க ரயில்வேக்கு முட்டை நான் கொடுக்குறானுங்கள். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து அது இது வரேன்னு சொன்னாங்களே கல்லோயா. அதாவது இங்கேருந்து போய் கல்லோயா சந்தியில் மாறணும். கல்லோயா சந்தியில் மாறி அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்புகளை போகிற புகையிறது நிலையத்தில் இருந்தோம். சொன்னால் கல்லோயாலேருந்து மட்டக்கிளப்புலேருந்து கல்லோயா சந்தியிலே வந்து ட்ரெயின் நிற்குமா. அது பிறகு நாங்கள் இந்த ட்ரெயின் போய் அங்கே ஜாயின்ட் ஆகி பிறகு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் அவசரத்துக்கு செஞ்ச மாதிரி இருக்குங்க இந்த ரயில்வேலாம். அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த சேவையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கொழும்புக்கு பகல் நேர் ட்ரெயின். ஸோ அதனால தான் இந்த ட்ரெயின் பயணத்தை நான் வந்து மேற்கொள்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்ண்டு. ஆனால் ரொம்ப மோசமான அனுபவமாக தான் இருக்குது. என்ன காரணம்டா அந்தளவுக்கு இல்லை. ட்ரெயினை பார்த்தா சிடி பஸ்ஸோட மோசமாக இருக்குது. கொழும்புது அங்கேயும் இங்கேயும் முட்டு கொடுக்குறாங்க ஸ்லீப்பர் கட்டையை வச்சு. எங்கே தெரிய பக்கில் ஆகிட்டு தெரியாது டயர் ரிங் பண்ணலாம். சரி போவோம். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க உள்ள இருக்குது. ஃபேனெல்லாம் சுற்றுது லைட்டெல்லாம் பார்த்துது. பெட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேனில் சுவிட்ச் வந்து இது பாருங்க. இது வெள்ளக்காரன் ட்ரெயின்ன்றதை நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன். சுற்றி தானே வேலை செய்து சுவிட்ச் ஊதிட்டாங்க சங்க. நாங்கள் இனி போக போகிறோமா. ட்ரெயின் மெல்ல மெல்ல போய் கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் போய் கொண்டிருக்கு. நாங்கள் இனி இப்படி ட்ரிங்கோ மலேண்ட் அப்படியே போட்டு அந்த பதாகையை பார்த்துட்டு அப்படி விடை போடுவோம். அந்த அதில் நிற்கிற ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் போகிற ட்ரெயின். இந்த பாருங்க மக்களே இந்த அடுத்த ஒரு பச்சை குடி பாய் சரியா 7:45 கொண்டு வந்து விட்டாங்க. இதில் வந்து அந்த சரக்கு பெட்டியிலலாம் வந்துருக்கு பாருங்க.
இங்கே ரயில்வே ஸ்டேஷன். இதான் வந்து சீனப்பட ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பாருங்கள், ஏதோ ஸ்டேஷனில் வந்துருக்கு என்னன்னு தெரியல. இது வந்து அந்த ஸ்லிப்பர் கட்டைகளை பாருங்கள், வந்து இன்னும் அந்த பழைய மாதிரி ஸ்லிப்பர் கட்டையே போட்டு கொண்டுருவாங்க, அவ்வளோக்கு வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி. கம்பளகாமம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகான காட்சி என்று பாருங்கள். இதனால தான் இலங்கைக்கு என்று சொல்லி சுற்றுலா நோக்கத்துக்கு வர வெள்ளக்காரர்கள் கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில் பயணத்தை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் பயணம் செய்கிற ரயில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெற்காசியாலையை வந்து மிகவும் விருத்தி அடையாத ஒரு ரயில்வே பயணமாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், இப்போ இந்த நாடுகளை ஒப்பிட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா, அங்கே சிங்கப்பூர், மலேசியா, அங்கே போ நாடுகளை ஒப்பிட்டா பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளில் இலங்கையில் தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் பிரிட்டிஷ்கார ஆக்கள் வந்து என்ன முறையில் வந்து ரயில் சேவையை வந்து மேற்கொண்டாங்களோ அந்த வகையில் அப்படியே இருக்குது. உதாரணமாக இப்போ ஒரு சின்ன மாற்றம் தான், ஆரம்ப காலத்தில் வந்து நிலக்கரி மூலமாக தகனமடைந்து செல்கிற புகையிறதுக்கு பதிலாக இப்போ டீசல் இன்ஜின் வந்திருக்கு. அதை தவிர்த்து மிச்சப்படி இந்த ரயில்வே வந்து அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். என்ன காரணம்னு சொன்னால், வெளிநாட்டவர்களுக்கு இப்படியான ரயில் பயணங்கிறது வந்து அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வந்து கொண்டு வரும்போது அதனாலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வேகளை வந்து கூடுதலாக தெரிவு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்கிற அந்த காட்சி, இயற்கை நிறைந்த காட்சிகள்லாம் உண்மையாக அவ்வளோ அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் முள்ளிப்போத்தானே அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது குறிப்பிட்ட ஆக்கள் வந்து இந்த பகுதியிலாம் ஏறுவாங்க. இதுக்கடுத்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்குலாம் பிறகுதான் நாங்கள் வந்து முக்கியமாக நாங்கள் கல்லவா ஸ்டேஷனுக்கு போய் இந்த பச்சைக்குடி ஆட்டு இந்த ஆட்டில் பாருங்க. ஐயோ இதில் தெரியவே தெரியலையே ஆட்டுங்க வடிவா. ஆ அண்ணா கறி. இந்த திருகோணமலையிலேருந்து கொழும்புக்கு போகிற ரயில்வே பயணத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய காட்டு பகுதிகளால் தான் நாங்கள் போவோம். யானையிலலாம் வந்து குறுக்க வரும். இப்போ நாங்கள் போகிற ஸ்பீட் பார்த்திங்கன்னு சொன்னால் 70 சுமார் 75 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பெட்டி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ரெண்டு பெட்டி சம்மந்தம் இல்லாமல் தனித்தனி ஆடி வாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஆக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்களாக இருந்தால் இந்த பெட்டி இப்படி ஆடாதான், இந்த பெட்டியெல்லாம் அப்படி இருக்கும் அவன்ட்டு. ஆனால் உண்மையாக அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், கீழே தந்தவாளத்தில் பல்லமலத்தில் இந்த இது ஸ்டேஷன் வந்துட்டான் மூணாவது ஸ்டேஷன். ஓம் ஐயா கந்தலாவது கந்தலா ஸ்டேஷன் வந்துருக்கும் பாருங்க. வாங்க மக்களே, ஐயோ வராது இல்லைங்கிற பக்கம். இங்கே பாருங்க கந்தலாக்கு வந்திருக்கான். நேரம் என்ன தெரியல. பாடி 7 சரியா, 7:47 பாருங்க. சரி நீ இன்னும் செய்கிற அங்கே பார்க்க போய் பார்ப்போம். இப்போ இந்த பிள்ளைச்சி பேரும் கிராம உத்தியோகத்தில் இருக்கு, அந்தலாம் ஏதோ பிரிவு போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா. நாங்கள் மறுபடியும் ஓ இது ஏதோ ஒரு இடம் எதுவும் என்னன்னு தெரியல. ஆனால் இது கந்தலா என்று போட்டிருக்கா, இந்த கந்தலாய்க்கு வந்திருக்கோம். சரியா 7:56 வந்திருக்கோம் கந்தலாய்க்கு. ஹாய் கந்தலாய் 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 என்ன ஆக்கலாம். இப்போ நான் கந்தலாய் ஸ்டேஷன் விட்டு போயிட்டேன். போய் கொண்டிருக்கேன். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 8:00 எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் அக்போபுரம்னு சொல்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 8:07 பார்த்தீங்கன்னா கல்லோயாக வந்துருக்கேன். சரியாக 8:32 நான் கல்லோயாக வந்திருக்கேன் பாருங்கள். அந்த ஐயா பச்சைக்கொடி காட்டுறாரு. இங்கே பாருங்கள் கல்லோயா எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லி காட்டுறேன். அப்படியே வளைவாக போய் அங்கே நிற்பாங்க. ஆ கல்லோயா தான், இல்லை இல்லை இது இன்னும் சந்தி என்று போட்டுருக்கு கல்லோயா சந்தி. ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற கிளப்லேருந்து வந்து ரெயின் நிற்கும். அதில் தான் நாங்கள் மாறி போகணும். இப்போ தான் நாங்கள் செகண்ட் கிளாஸுக்கே போகிறோம் உண்மையாக. இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்ன பாருங்க கல்லோயா சந்தியில் இருக்கோம். நீங்கள் அப்படியே போய் கெண்டிங்கெல்லாம் பார்த்துட்டு வருவோம். போசனை சாலை பார்த்தீங்களா, தூய தமிழ் இருக்காங்க. இதுதான் கல்லூரி சந்தி. இது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம்.
இங்கே பார்த்தீங்கன்னா நேராக டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. கொழும்புலேருந்து வர்றது 9:20 வரும், 9:20 அடுத்த 1:30 7 மணிக்கு நினைக்கிறேன் அடுத்த மாகோ சந்தி, சரியாக 3:20 போகும் திருவண்ணாமலைக்கு. டைம் டேபிள் அப்படியே போட்டிருக்காங்க, பார்த்தா தெரியும். நாங்கள் வந்தறேன்னு பார்த்தீங்கன்னா எங்களை விட்டுட்டு போயிட்டு, இந்த மாகோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லவையா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையாக. ஏன்னா இதுக்கு பக்கத்தில் இந்த கல்லவையா ஆறு அப்படியே போகுது, அந்த பக்கம் தான் பாருங்கள் வெள்ளம் அப்படியே தண்ணி நிற்கிறதுல. என்னென்னு சொன்னால் இந்த கல்லவையா சந்தி வந்து இந்த கல்லவை சந்தி வந்து ரொம்ப முக்கியம், அதாவது திருவண்ணாமலையிலேருந்து கொழும்பு போகிறாங்க ரொம்ப முக்கியமான இடம்னால் இங்கேருந்து தான் நாங்கள் வந்து பெட்டி மாறணும். சில நேரத்தில் இரவில் மாற வேண்டிய வரமான போன முறை நான் போகும்போது இரவில் வந்து மாற வேண்டிய வர இல்லை, ஆனால் பகலில் வந்து இப்போ மாற்றுறாங்க. அதோட நாங்கள் வந்து ரெயின் பார்த்திங்க சொன்னால் பெட்டி இப்போ ரிவர்ஸில் வந்து கொண்டு இங்கே பாருங்கள் அப்படியே பின்பக்கமாகவே வந்து கொண்டுருது. நான் நிப்பாடி தாங்க பார்த்தீங்களா, ஆனால் இங்கே எல்லாம் பக்கம் பாருங்கள் திரும்ப ஒரு ரெயின் வந்து வருது இங்கே பாருங்க. இப்போ வந்து ட்ரெயின் இருக்குது தானே, இது வந்து எங்கன்னா புலநிறுவைக்கு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியல புலநிறுவை போகுதாமன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்னென்ன. இப்போ ட்ரெயின் வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா சரி 9:40 கொடுக்குறாங்க. என்ன பெஸ்ட்டு கேட்டுக்கா சார், இலங்கையில் ரயில் பயணம் செய்கிற நிறைய பேர் செய்கிற முட்டாள்தனமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே செகண்ட் கிளாஸில் தான் புக்கிங் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நிறைய பேர் போகிறதில்லை. அதே மாதிரி தேர்ட் கிளாஸையும் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே பார்த்திங்கன்னு சொன்னால் தேர்ட் கிளாஸ் தான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்னு சொன்னால் தேர்ட் கிளாஸில் பெருசாக ஆக்களே இருக்க மாட்டாங்க, நாங்கள் அதனால் ஒவ்வொரு சீட்லேயும் நித்திர கொண்டு கூட வரலாம். ஆனால் செகண்ட் கிளாஸ் அப்படி இல்லை, தனி சீட் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் செகண்ட் கிளாஸில் போட்டதால் நிறைய பேர் உண்மையாகவே நின்று தான் வருவாங்க, சீட்டில் கூட இருக்கிறது இல்லை. அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கிற ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செகண்ட் கிளாஸ் தான். அதனால் நீங்கள் யாராவது ட்ரெயினில் புக் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் தேர்ட் கிளாஸ் இல்லாட்டி ஃபிஸ்ட் கிளாஸே போட்டுருங்க, அது உண்மையாகவே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சங்க ஊதிட்டாங்க ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. எங்கேயில் பக்கம் இங்கே கோட் போட்டு நிற்கிறார், இந்த பக்கம் சரியான காடு சரியா, இது காடு இதுக்கு இந்த ரயில்வே காங்கால பக்கம் ஆறு இருக்குது, அதை தான் கல்லோய் ஆறுன்னு வாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி குரங்கு பழம் குரம் மங்கி எந்த ரயிலுக்குள்ளே இருந்துங்க உக்கு பாருங்கள் சரி இன்றைக்கு சம்பவம் இருக்குது. சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லோயா சந்தையிலேருந்து 5:00 ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து கெரி வேலை அப்படின்னு சொல்கிற கெரி வேலை போல் இருக்கான், ஆ கெரி வேலை இதை தான் கெரி வேலைன்னு சொல்லுவாங்களோ, கெரி வேலை அப்படின்னு சொல்கிற ஸ்டேஷன் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எல்லோரும் வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோளம் இருக்குது தானே, சோளம் தான் போய் சாப்பிட்டு செய்வாங்க கூடுதல், அங்கே எல்லாம் சோள தோட்டம் எல்லாம் சோளம் தான் பாருங்கள் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சோளமும் சோளம் தான் யானைக்கும் யானை தான் இந்த பக்கமெல்லாம். அதே மாதிரி அந்த செங்கல் எல்லாம் அரைக்கிற இடங்கள் எல்லாம் செங்கல் அரைக்கிற சூடையெல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா காடு மாதிரி இருக்கும், ஆனால் இவங்க காட்டையெல்லாம் அழித்து சேனை பயிற்சிகின்ற ஒரு சேர்த்திட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோளத்தை வந்து நட்டிருப்பாங்க, அந்த சோளம் தான் இது எல்லாமே சிலிப்பர் கட்டையெல்லாம் இது வந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் சோள மரம் தான், அதோட இப்போ சோள சீசன் தானே, அதான் இங்கே ட்ரெயினில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோளம் தான் சனம் கொண்டு வந்து தெரியும் விற்கிறது. இங்கே பாருங்க ஆய் தம்பே இங்கே பாருங்க எப்படி ஆடுதுன்னு சொல்லி ஒவ்வொரு பெட்டி இருந்து இங்கே வயல் செய்கிறேன் பாருங்க, இங்கே மரம் வீடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சத்தம் தான் அவங்களுக்கு காதுகெல்லாம் ஃப்ரீயாக போகுது டிவியில் பார்த்து ஆடுறது. என்ன ஸ்டேஷனுக்கே தெரியலங்க, எல்லா ஸ்டேஷனும் அந்தள பக்கம் இருக்குது, அந்தள பக்கம் போக முடியாமல் வேறு இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துருக்கு, முதல் ஸ்டேஷனு ஸ்டேஷன் கெக்கிராவா ஸ்டேஷன் பாருங்கள், கெக்கிரா ஸ்டேஷனில் வந்து ரெண்டு பக்கம் ட்ரெயின் இருக்குது. ட்ரிங்கபுரம் காலையில் ட்ரெயின் தான் இது, குடும்பலேருந்து 7:00 எடுக்கிறேன் நினைக்கிறேன். இது பார்க்கலாம் சரி அப்படி போவோம்.
இந்த கெக்ராவிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கர் ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வந்து க்ரோஸ் பண்ண பிறகுதான் சரியாக 11 மணி இப்போ இந்த ட்ரெயின் வந்து வெடிக்கிறது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் வந்துட்டுருக்கேன் ஐயா, பார்த்தீங்களா இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழ தான் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து ஆக்கள் மாறுறாங்க பாருங்க. ஒரு ரெயினா இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கே ஏறிட்டுருக்காங்க. இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இவங்க யாரு இந்த சோழன் அப்படிலாம் விற்பாங்க தானே அந்த வியாபார மக்கள் சொல்லுங்க. இது வந்து அவுகன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஷன் தான் பாருங்க. அவுகனையில் வந்துருக்கோம். பார்க்கத்தாங்க காடு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பெரிய சொகுசாக தான் வாழ்றாங்க. நீங்கள் இந்த செகண்ட் கிளாஸ் பெஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலவசமான இசை கச்சேரியெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே இப்படியான இதுக்கெல்லாம் உண்மையாக வரவேற்கணும்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னு சொன்னால் வெறுமனையை வந்து தங்களோட உடல்கள் அந்த நோயிற்கு இந்த நோய்க்குன்னு சொல்லி யாசகம் கேட்காமல் தங்களுடைய தனித்திறமையை வந்து எடுத்து காட்டி அதன் மூலமாக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிற இதெல்லாம் வந்து உண்மையாக கௌரவிக்க வேண்டிய ஒரு விடயம்தான். ஸோ உண்மையாகவே வந்து இவங்களை உதவி செய்கிறதுல வந்து தப்பு இல்லை. இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த ஒரு ஸ்டேஷன் வந்துருச்சு, அதை என்ன ஸ்டேஷன்ட்டு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதவ சந்தைக்கு வந்துட்டோமா, இதில் தான் நிறைய பேர் ஏறுவாங்க. அதோட இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 12:30 இந்த பாரு நாக்கள் இந்த பொருளாக இருக்காங்க பாருங்களா. அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நாங்கள் வந்து வடக்கு போகணுமா கிழக்கு போகணுமா அப்படி இல்லைன்னு சொன்னால் தெற்கு நோக்கி போகணுமாங்கிற முடிவெடுக்கிற ஒரு பொதுவான ஒரு மையப்புள்ளியாகவே இருக்குது. இங்கேருந்து நாங்கள் கண்டிக்கு போகிறோம்னா கண்டிக்கு போகலாம், கோபி கோபி ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா மாகோ சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1:07 ட்ரெயினை வந்துட்டு நடந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மேலே இந்த படத்தில் நாங்கள் நின்றுருக்கோம் பாருங்க. ட்ரெக் போட்டு கொண்டுருக்காங்க அங்கே வராங்க, எப்படி விட்டுறாங்களே பாகுபலி. கடுமையான வேலை செய்து வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் குருநாகலுக்கு வந்துட்டோம். நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக 2 மணி. இந்த குருநாகல் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் நிப்பாட்டாங்க, அது பிறகு எடுத்துட்டாங்க. நாங்கள் அப்படி போய் கொண்டிருக்கிறோம்.
சரியாக 350 அருகு ராகம சந்திக்க வந்துருக்கோம் பாருங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்ல மெல்ல அப்படியே கொழும்பு நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே கட்டிருக்கிற அடுக்குமாடி கட்டிடங்களை பார்த்தோன்னே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதில் வந்து கொழும்பில் இருக்க மருதானை அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிற்போம்னு நினைக்கிறேன் சொல்லி பார்ப்போமேனு சொல்லி. இந்த மருதானை வந்து ஒரு முக்கியமான இடம் தான். இந்த மருதானையில் வந்து நிறைய வந்து உடுப்பு கடைகள் அது இதுன்னு சொல்லி நிறையவே இருக்குது. ஒரு கொழும்புக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் தான் இந்த மருதானை. நாங்கள் வந்து இப்போ மருதானைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வந்து கொழும்பில் இருக்க கோட்டைக்கு தான் போவோம். வீடியோ காண தொடர்ச்சியாக பாருங்கள். நாங்களும் தொடர்ச்சியாக இந்த இடங்கள்லாம் அப்படியே காட்டி கொண்டு வரணேன்னு சொன்னால், இது வந்து நானே வந்து பகல்லலாம் இந்த பகுதி பார்த்ததே இல்லை. நான் வந்து கூடுதலாக இரவு தான் வந்து பயணத்தையே மேற்கொள்கிறேன் நான் எங்கே போகிறனாலும். ஸோ இப்போ தான் வந்து பகலில் முதல் தடவையாக பார்க்குறேன், அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டேஷனை பார்த்தா மருதானை மருதான் இருக்குது. இங்கே போட்டில் பேர் இருந்தால் பார்த்து மருதானை தான் இருக்குது. வெற்றிகரமாக மருதானைக்கு வந்துட்டேன். இதுக்கு அடுத்தது கொழும்பு தான். தனியாக நேரத்தை பார்த்தீங்கன்னா நாலு இருக்கு. கடைசியாக கொழும்பு வந்துட்டோம். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக வந்து சரியாக 4:30 வந்துருக்கோம் கொழும்புக்கு. 4:30 சரியாக வெளியே வந்துட்டோங்க. பாருங்கள் கொழும்பில் பரபரப்பாக இருக்குது கொழும்பெல்லாம். இப்போ இந்த இருக்கிற 7 பிளாட்ஃபார்மில் தான் நின்றுருக்கு. இங்கே பாருங்கள் இன்ஜினை முன்னே வந்து விட்டுருக்காங்க. இங்கே இப்போ எங்கே பக்கம் போக வேண்டியதான் படியால் ஏறி பாருங்க. இந்த பக்கம் ஆக்கள் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டப்பட்டதான். இதில் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்பர் போட்டிருப்பாங்க பிளாட்ஃபார்மில் நம்பர். அதை பார்த்து பார்த்து நாங்கள் போவோம். இப்போ சரியாக வெளியேற இடத்துக்கு வந்துட்டோம். நீ டிக்கெட்டை கொடுக்கணும், கொடுத்துட்டு போவோமா. இதுக்கு அடுத்த கண்ணொலி செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்தியாவிலேருந்து வந்த ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சிங்கள மக்கள் ஆட்டோக்காரர் வந்து என்ன விதத்தில் வந்து உதவி செய்கிறார் அப்படிங்கிற கண்ணொலியாக தான் அது இருக்க போது. அதோட நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து ஷேர் பண்ணி கொண்டாங்க. இந்த வீடியோவும் ரொம்ப புதுமையாக இருக்கும். அதனால் வீடியோவை தொடர்ச்சியாக எதிர்ப்பாங்க. நன்றி. தேங்க்யூ.